ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதி செல்லம். இன்றைக்கி ஒரு ரெய்னி மார்னிங், அதாவது ஃப்ரெஷ்ஷான ஒரு ரெய்னி மார்னிங்கில் விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மழை ரெண்டு நாளாக விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. காலையில் எழுந்திருக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மழை. எழுந்திரிச்சு வந்தோடனேயுமே ஃபஸ்ட் இன்றைக்காவது மழை விட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் அன்றைக்கும் வந்துட்டு நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் தான், அப்புறம் வந்துட்டு அப்படியே மழை கொஞ்சம் விட்டுருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு நாளும் நான் ஸ்டெப்பாக ஒரு செகண்டு கூட விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியில் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல, அந்த அளவுக்கு மழை. இன்னைக்கு தான் கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கனால பயங்கரமான குளிரும் கூட. காலையிலேயே பார்த்திங்கன்னா மீனை வந்து எப்போவுமே வாசப்படியில் தான் தூங்குவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்குது அப்படிங்கனால வண்டி மலை ஏறி படுத்து தூங்கிட்டுருக்கு. மழை பெஞ்சதுனால செடிக்கெல்லாம் தண்ணி விடுற வேலை ரொம்பவே மிச்சமாயிருச்சு. இல்லைன்னா அதுக்கே எப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் டெய்லி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி விடுற வேலையெல்லாம் இல்லை, செடி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன தான் நம்ம டெய்லியும் வந்து தண்ணி விட்டாலும் மழை பெஞ்ச போது பார்த்திங்கன்னா அந்த செடி அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே மழை விட்டதையுமே நான் ஃபஸ்ட்டு வந்து செடி கொடி அப்புறம் பூ இது தான் வந்து பார்ப்பேன். இந்த பூவெல்லாம் வந்து மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே அந்த மழை தண்ணி ட்ராப்ஸோட பார்க்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டே அதெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி அப்படி தான், மழை பெய்யும் போது மட்டும்தான் இந்த மாதிரி சீனெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் டைம் அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா இனி வந்து கிச்சனில் வேலை இருக்குது, ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறனால. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வாரத்தில் எப்படியும் ஒரு அஞ்சு நாளாவது தோசை தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் எல்லாருமே வந்து தோசை பிரியர்கள் தான் என்னை தவிர. ஸோ வந்து இன்றைக்கும் வந்துட்டு தோசை தான் செஞ்சிட்ருக்கேன். இது கூடயே மதியத்துக்கு தேவையான லஞ்சும் இப்போவே ரெடி பண்ணிவிட்டேன். அதாவது பாப்பாங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கும் லஞ்ச் வேணும் அப்படிங்கிறனால மார்னிங்கே எல்லாமே செஞ்சாச்சு. இதில் வந்து ஒயிட் ரைஸ் தான், அதாவது நான் எப்போவுமே மார்னிங் ஒயிட் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு ஹாட் பேக்கில் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா மதிய வதக்கி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இதை பார்த்தது கண்டிப்பாக நினைப்பீங்க, என்னடா இது எப்போ பார்த்தாலும் சாம்பார் தான் வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, சப்போஸ் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா அதை வந்து ரெண்டு நாள் முன்னாலெல்லாம் வச்சுருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி சாம்பாரெல்லாம் வச்சுக்குவேன். ஏன்னா முருங்கைக்காயெல்லாம் என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி இருக்காது. அடுத்தது இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாம்பாருக்கெல்லாம் பருப்பு வேகப்படுவோம் இல்லையா, அந்த பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து அதில் தான் ரசம் வைப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது கூடயே அவரைக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாமே மார்னிங் செஞ்சோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட முடியலையா, அதனால மார்னிங்கே எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோர் தாளிச்சு, அதாவது கடுகு கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் காஞ்சி மிளகாய் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் கொஞ்சம் மல்லித்தலை எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் தோசைக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் தான், வேறு எதுவும் செய்யலை. இது கூட பாப்பா அவங்களுக்கு லஞ்சுக்காக இன்றைக்கி கோக்னட் ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். கோக்னட் ரைஸ் செய்யும்போது இந்த வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் எது ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிட்டு துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சாதத்தையும் போட்டு கிளறினோம்னா தேங்காய் சாதம் ரெடி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும்
ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இல்லையா, அதனால் ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக மல்லித்தலை இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கலாம், அது போடும்போது ஃப்ளேவர் நல்லா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ சூப்பரான தேங்காய் சாதம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. டெய்லியும் காலையில் எழுந்துச்சுமே இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிப்பேன். ஸோ வந்து அந்த வகையில் இன்றைக்கி வந்து தேங்காய் சாதம் வந்து செஞ்சாச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அதாவது ரெண்டு மூணு நாளாகவே வந்து நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அதாவது நான் ஸ்டாப்பாக பெஞ்சுது அப்படின்னால வீட்டை விட்டு வெளியில் கிளம்பவே முடியல. ஸோ வந்து வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட போக முடியாத நிலமையில தான் இருந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை விட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இந்த டைமில் நம்ம வெளியில் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பிட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா வெளியில் போனதும் மறுபடியும் மழை வந்துடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கல, போயிட்டு ஜஸ்ட் ஒரு 1 hourலேயே வந்து திரும்பி வர வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதாவது வெஜிடபிள்ஸ் க்ரோசரி எல்லாம் வேணும் அப்படின்னு தான் போயிருந்தேன். ஸோ வந்து கண்ணில் வந்து இந்த சோளம் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன், ஏற்கனவே நிறைய விளாக்லாம் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இன்றைக்கி வந்துட்டு அதான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா வந்து பாலித்தீன் கவர்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அதை பார்த்ததும் வாங்காமல் வரவே முடியல. வீட்டுக்கு வந்ததையும் பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்து லைட்டாக தூரிட்டுருக்கு இப்போ. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மழை பெய்யும் போது இந்த மாதிரி சோளம் வேக வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறதே ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு தான். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்காசோளக்காடெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் எங்கள் ஊர் சைடெல்லாம். அப்போல்லாம் வந்து அந்த சோள பயிர் இந்த மாதிரி சோளக்கருதெல்லாம் நிறைய கிடைக்கும், அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அப்போல்லாம். இப்போவெல்லாம் வந்து அது கிடைக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி கடையில் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கிற சோளம் தான் வந்து வாங்கி சாப்பிட முடியுது. என்ன தான் இந்த சோளமெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம தோட்டத்தில் நம்ம சோளக்கருது பொறித்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மக்கா சோளக்காட்டில் போய் பொறித்து சாப்பிட்றதுங்கிறது அதோடய டேஸ்ட் வந்து கண்டிப்பாக அதுக்கு வரவே வராது. வீட்டுக்கு வந்ததையும் செஞ்ச ஃபஸ்ட்டு வேலை இது தான், வந்ததையும் வந்து குக்கரில் சோளத்தை போட்டு வச்சுட்டு நம்ம போய் மீதி வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நேராக கிச்சனுக்கு வந்துட்டேன். ஆல்ரெடி குக்கரில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பின்னாடி தான் இப்போ வந்து சோளம் வந்து ரெண்டாக கட் பண்ணி இப்போ போட்டிருக்கேன். எப்படி ஒரு 4 whistles விட்டோம் அப்படின்னா தான் வந்து நல்லா குக் ஆகும். இந்த சோளத்துடைய இந்த சருகெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து பக்கத்தில் மாடுகள்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ வந்து அதுக்கு தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனேன். இப்போ வந்து விசில் வர்றதுக்காக வெயிட்டிங். விசில் வந்துருச்சு, ஒரு வழியாக சோளமும் வெளியில் எடுத்தாச்சு. இந்த மலைக்கும் சுட சுட சோளத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ நாங்கள் சோளம் சாப்பிட ரெடி ஆகியாச்சு. யாருக்கெல்லாம் சோளம் பிடிக்கும் கண்டிப்பாக அவங்களும் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.